ஒரு ராஜா ஒரு விஷ்ணு கோவிலில் தன் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் செய்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு பரம ஏழை வந்து வரிசையில் நின்றான். அவனை பார்த்து மற்றவர்கள் முகம் சுளித்து ஒதுங்கி நின்றனர். இதை உணர்ந்த அந்த ஏழை, இவர்களுக்குத்தான் நம்மை பிடிக்கவில்லையே, வரிசையில் நிற்காமல் ஒதுங்கி நின்று எல்லோரும் அன்னதானம் பெற்ற பின்பு நாம் வாங்கி கொள்வோம் என்று தள்ளி நின்றான். நேரம் போய்கொண்டே இருந்தது. அவன் தள்ளி நின்றதால் அவனுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லோரும் அன்னதானம் பெற்றார்கள். சிலர் அன்னதானம் பெற்றுக்கொண்டு இவனை ஏளனம் செய்து சிரித்துவிட்டு போனார்கள். இவன் வாய் திறந்து எதுவும் சொல்லவில்லை என்றாலும் மனதிற்குள் ஒரு சோகம். எல்லோருக்கும் தரப்படும் அன்னதானம் கூட நமக்கு கிடைக்கவில்லை. எவ்வளவு காத்திருப்பு, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு இழிசொல். போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ, இப்படி தவிக்கிறோமே என்று தன் விதியை நொந்து கொண்டான். மாலை வரை காத்திருந்து காத்திருந்து, சரி நமக்கு இன்று பட்டினி என்று எழுதியுள்ளது போல, அப்பனே ஆண்டவா, என்னை ஏம்பா இப்படி ஒரு இழிபிறவியில் பிறக்கச் செய்தாய் என்று கோபுரத்தை பார்த்து மனதில் உள்ள குமரல்களை சொல்லி கோவிலின் அருகில் உள்ள குளக்கரையில் அமர்ந்தான். குளத்தினீரை கையில் எடுத்து முகத்தை கழுவி படியில் சோர்வாக அமர்ந்தான். ராஜா அன்னதானம் கொடுத்து முடித்து அந்த படித்துறையில் காலார நடந்து வந்தார். என்னப்பா சாப்பிட்டியா என்று ஒரு 10 அடி தூரத்திலிருந்து குளத்தில் தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழையிடம் கேட்டார். கேட்டது ராஜா என்று தெரியாமல், ஊரே சாப்பிட்டது, என் தலையில் இன்று பட்டினி என்று எழுதியுள்ளது போல ஐயா என்று விரக்தியாக முகத்தை திருப்பாமல் குளத்தினீரை பார்த்தபடியே பதில் சொன்னான் அந்த ஏழை. அவன் சொன்ன பதில் ராஜாவின் மனதை உருக்கியது. என் பிறந்த நாளில் ஊர் மக்கள் யாரும் பசியுடன் உறங்கச் செல்லக்கூடாது என்றுதானே அன்னதானம் ஏற்பாடு செய்தோம். ஒரு அப்பாவி ஏழை இப்படி விடுபட்டு விட்டானே என்று அவன் அருகில் சென்று அவன் தோளில் கை வைத்து, மன்னித்து விடப்பா, ரொம்ப பசிக்கிறதா உனக்கு என்று கேட்க, குளத்து நீரில் தலையில் கிரீடம், காதில் குண்டலம், நெற்றியில் திருநீர், முகத்தில் வாஞ்சை என்று ராஜா தெரிய திடுக்கிட்டு எழுந்தான். ராஜா நீங்கள் என்று தெரியாமல் அமர்ந்து கொண்டே பதில் சொல்லிவிட்டேன், மன்னிக்க வேண்டுகிறேன் என்று பதறினான். இவனின் பதற்றத்தை படபடப்பை பார்த்த ராஜா சாந்தமாக சிரித்தார். வா, இன்று என்னோடு ராணியோடு விருந்து உண்ணப் போகிறாய் என்று அவனை பேச விடாமல் அழைத்து சென்று அவரின் தேரில் ஏற்றி கொண்டு அரண்மனைக்கு விரைந்தார். போய் குளித்துவிட்டு வா என்று தனக்கென்று வாங்கி வைத்திருந்த புதிய ஆடைகளில் ஒன்றை அவனுக்கு கொடுத்தார். குளித்து புத்தாடை அணிந்து வந்தான். அறுசுவை விருந்து கொடுத்தார். சாப்பிட்டு முடித்ததும் அவன் கையில் ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை கொடுத்தார். இன்றையிலிருந்து நீ ஏழையில்லை. இந்த பணத்தை வைத்து நீ விரும்பும் தொழிலை நேர்மையாக செய்து கௌரவமாக வாழ் என்று வாழ்த்தினார். அதுவரை அமைதியாக இருந்த ஏழையின் கண்களில் தாரை தாரையாக தண்ணீர் கொட்டியது. ஏனப்பா அழுகிறாய் என்று ராஜா கேட்க, நான் இது நாள் வரை பிறவி ஏழை என்று மட்டும்தான் நினைத்திருந்தேன் ராஜா, இந்த தருணம்தான் நான் பிறவி முட்டாள் என்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னான். ராஜா ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்க, வாழ்க்கையில் இன்றுதான் முதன்முறையாக கோபுரத்தை பார்த்து என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று ஆண்டவனிடம் கேட்டேன். கேட்ட சில நிமிடங்களில் உங்களை அனுப்பி என் தலையெழுத்தியே மாற்றிவிட்டான். கடவுளிடம் கேட்டால் நாம் கேட்பதை விட இன்னும் பல மடங்கு தருவான் என்று இன்று வரை புரியாமல் ஒரு முட்டாளாகத்தானே இருந்துள்ளேன் என்று சொல்லி அழுதான். ஆம், நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் மிக சிறந்த ஒன்றை நமக்காக கடவுள் தரப்போகிறார் என்று நம்புங்கள். நல்லதே நடக்கும். அம்மாவா சொன்னார்கள், இப்போது புரிகிறதா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதற்கு அர்த்தம் என்னவென்று?